ஒரு நகரத்தை அழிக்கிற தன்மை ஒரு பிராணிக்கோ இல்ல பறவைக்கோ வருது அப்படின்னா அது ஹாலிவுட் மூவிஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அது நிஜத்துல நடக்குமா அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அது இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல சாதாரண வெட்டிக்கிளிக்கும் படையெடுத்து வர வெட்டிக்கிளிக்கும் என்ன வித்தியாசம், அதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருந்துட்டு வருது, இந்த படையெடுத்து வர வெட்டிக்கிளிகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெட்டுக்கிளி அப்படின்ற இன்செக்ட் நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இந்த வெட்டுக்கிளிகள் கணுக்காலி தொகுதியை சேர்ந்த ஒரு பூச்சி இனம். சாதாரண வெட்டுக்கிளியோட ஆயுட்காலம் 7 நாள் மட்டும்தான். வெட்டுக்கிளிகளை பாக்குறதுக்கு வெளி தோற்றத்துல தத்துக்கிளிகள் மாதிரியே இருக்கும். இதோட ஆயுட்காலம் 7 நாட்கள் மட்டும்தான். இது தத்துக்கிளிகள்ல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்காகவே இது குறுமுனை வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கும். முதல்ல கணுக்காலி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கணுக்காலி அப்படின்றது மனித வாழ்க்கையில பல்வேறு தாக்கங்களை காட்டிட்டு தான் இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல முக்கிய பங்கு வகிக்கிற இறால் அப்படின்னு சொல்லப்பட்டதும் கணுக்காலி வகையை சேர்ந்ததுதான். தாவரத்துல தேனை உறிஞ்சு அதோட மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ற வண்ணத்து பூச்சிகள் கூட ஒரு கணுக்காலி வகைதான். எறும்புகள் கூட இந்த கூட்டத்தை சார்ந்ததுதான். இந்த மாதிரியான கணுக்காலிகள் ஒவ்வொரு வருஷமும் பயிர்களோட அறுவடைக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி பயிரையும் விளைச்சலையும் அழிச்சு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. காப்பான் படத்துல கூட பாத்திருப்பீங்க, காலிபரா அதாவது வெட்டுக்கிளி கணுக்காலி தொகுதியை சேர்ந்த ஒரு பூச்சி இனம்தான். இதை வச்சு அதோட கதையில விவசாயம் குறித்த ஒரு காட்சி வந்திருக்கும். அதுல ஒரு சீன்ல காலிபரா அதாவது வெட்டுக்கிளி இனத்தை சேர்ந்த ஒரு பூச்சியை வச்சு ஒரு நாட்டோட பொருளாதாரம் வேலையின்மை பஞ்சம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படின்றத அவங்க தெளிவா காட்டியிருப்பாங்க. இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்து விவசாயிகள் அச்சப்படுறதுக்கான முக்கிய காரணம் தன்னோட உடல் எடைக்கு சமமான உணவை சாப்பிடுறது. 1993 வெட்டுக்கிளி படையெடுப்பு வந்திருக்கு. அந்த படையெடுப்பு மையப்படுத்தி ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா 27 ஆண்டுகள் கழிச்சு இப்போ நமக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. சாதாரண வெட்டுக்கிளி பத்தி முன்னாடியே பாத்துட்டோம். வெட்டுக்கிளியோட வகை ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதுல வெறும் 22 வகைகள் இருக்கிற வெட்டுக்கிளி தான் படை வெட்டுக்கிளிகளா மாறும். இந்த வெட்டுக்கிளிகள் தொடர்ச்சியா சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட டிஎன்ஏவை மாத்திக்கும். உணவு அதிகமா கிடைக்கிற காலத்துல தங்களோட உயிர் வாழ்றதுக்கான ஏற்ற சூழல் அப்படின்றத உணர்ந்துகிட்டு அந்த டைம்ல தான் முட்டையிடும். சின்ன வெட்டுக்கிளிகள் முதிர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்கம் செய்யறதுக்காக பயணம் பண்ணும். தொடர்ச்சியா சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். இது உருவத்திலையும் கலர்லயும் கூட மாற்றம் அடையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பச்சோந்தி மாதிரி. இதனாலதான் இதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. 2018 மே மாசத்திலயும் ஆகஸ்ட் மாசத்திலயும் 2 தடவை சூறாவளிகள் ஆப்பிரிக்கா கண்டத்தை தாக்கியிருக்கு. இந்த சூறாவளியால 2018 ஜூன்ல இருந்து 2019 மார்ச் வரைக்குமே இதோட இனப்பெருக்கம் அதிகமாயிருக்கு. ஆப்பிரிக்கா வழியா ஏமன், குவைத், பஹ்ரைன், ஈரான், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் வழியா இந்தியா வந்திருக்கு. சோமாலியா, எத்தியோப்பியாலையும் கடந்த 25 வருஷம் கழிச்சு இப்போ அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. கென்யாலையும் 70 வருஷம் கழிச்சு பெரும் அழிவு, அதாவது பல லட்சம் கோடி இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 33 மாவட்டங்கள்ல இது அழிவை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா இங்கேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லோகஸ்ட் ஸ்வாம்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய அளவிலான வெட்டுக்கிளி கூட்டங்கள் படையெடுத்து வர்றது பல ஆண்டுகளா நம்மளுடைய புவியில நடந்துட்டு தான் இருக்கு. பாலைவன பகுதியை ஒட்டி இருக்கிற ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற 4 கோடி வெட்டுக்கிளிகள் ஒரே நாள்ல 80,500 கிலோ வேளாண் பயிர்களை உணவா சாப்பிடக்கூடியது. உலக அளவுல மிகப்பெரிய அளவிலான வெட்டுக்கிளி படையெடுப்புகள் லோகஸ்ட் பிளேக் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி இப்படியான சம்பவங்கள் 1926-1934, 1942-1948, 1949-1963, 1967-1969, 1986-1989, 1986-1989. ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளி படையெடுப்பு நடந்திருக்கு. வெட்டுக்கிளிகள் தனியா வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா கூட்டம் கூட்டமா வந்துச்சுன்னா நிச்சயமா டேஞ்சர் தான். கூட்டமா வரும்போது கிட்டத்தட்ட 80 லட்சம் வெட்டுக்கிளிகள் ஒன்னா சேர்ந்து வருமா. வெட்டுக்கிளிகள் மாதிரியே எறும்புகளும் கணுக்காலி வகைதான். எறும்புக்கு தன்னோட எடையை விட 2 மடங்கு எடைய தூக்குற திறன் இருக்கு. ஆனா சாப்பிடுற சாப்பாட்டோட அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா வெட்டுக்கிளிகளை பொறுத்த வரைக்கும் அது சாப்பிடுற சாப்பாட்டோட அளவு தன்னோட எடைக்கு சமமான சாப்பாடு சாப்பிடுது. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற 4 கோடி வெட்டுக்கிளிகள் ஒரே நாள்ல 80,500 கிலோ வேளாண் பயிர்களை உணவா சாப்பிடக்கூடியது. இது ஒரு நாள்ல 35,000 மனிதர்கள் 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சமமானது. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கிறாங்க. அதாவது மாலத்தியன் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் கலந்த பூச்சி மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை யூஸ் பண்ணா விவசாயத்துக்கு நண்பனா இருக்கிற சில பூச்சிகள் கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குதே. அதுக்கு ஒரு தீர்வு இயற்கை முறையில கூட இருக்குது. தோட்டத்துல மிளகாய் செடி இருந்துச்சுன்னா மிளகாய் செடியை காய வச்சு அதை தீ மூட்டம் போடலாம். இப்படி போடுறதுனால வெட்டுக்கிளிகள் அந்த பக்கம் வராது. மிளகாய் செடி இல்ல அப்படின்னா வீட்டுல கிடைக்கிற மிளகாய் பொடிய ஏதாவது ஒரு எண்ணெயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஏதாவது ஒரு காய்ஞ்ச புல்லிலையோ இல்ல காய்ந்த செடியிலயோ தெளிச்சு
வச்சுட்டு அதுல நம்ம தீமூட்டம் போடலாம். அந்த மிளகாயோட கார தன்மையால வெட்டுக்கிளி அந்த பக்கம் வராது. இந்த முறையில கூட நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாய வல்லுநர்கள் சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த முறையை தான் உபயோகப்படுத்தி இருக்காங்க. நம்ம தமிழ் நூல்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க.